காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது மேக்னெட்டிக் செஸ் செட். இந்த மாதிரி செஸ் செட்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விளையாடலாம், ரொம்ப ஆசையாக வரும். அதை வந்து எப்படி இப்போ நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறேன் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய செஸ் செட்டு, என்னோடய காயின்ஸ் ஒயிட் பிளாக், இதான் என்னோடய செஸ்ஸு. பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இப்போ வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளாக் எப்படி அடிக்கணும்னு பார்க்குறேன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை போத்துக்கணும். சோல்ஜர் சோல்ஜர்ல ஃபஸ்ட்டு வரும் பார்த்துக்கோங்க. சோல்ஜர் இப்போ அடுத்த சோல்ஜர், இப்போ வந்து அடுத்த சோல்ஜர், இப்போ வந்து அடுத்த சோல்ஜர், இப்போ வந்து அடுத்த சோல்ஜர், இப்போ வந்து அடுத்த சோல்ஜர், அடுத்த சோல்ஜர், லாஸ்ட் சோல்ஜர். ஒரு வழியாக சோல்ஜர்ஸ்லாம் அடித்து வச்சாச்சு. இப்போ வந்து ரெட் கோயின் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு யானைங்களையும் எடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு யானைங்க, ஒன்று இங்கே வச்சுங்க, சிம்பிளாக நான் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து இங்கே வச்சுருங்க. எப்போவுமே யானைக்கு பக்கத்தில் குதிரையை போடணும்ல, அந்த ரெண்டு குதிரையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே போட்டுங்க, நெக்ஸ்ட்டு யானை பக்கத்தில் அந்த குதிரையை போட்டுட்டு. இப்போ வந்து இந்த கோட்டை தெரியுதுல்ல, கோட்டை தெரியுதுல்ல, அதை வந்து இங்கே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதை வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு செட்டு, இந்த மாதிரி ரெண்டு செட்டு கிடச்சா இன்னொன்று செட்டு தூரமாக தான் வைக்கணும். அதை நான் இங்கே வைக்கிறேன், வச்சிட்டேன். இப்போ வந்து இது செட்டு இங்கே வைக்கணும். அடுத்ததாக ஒயிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒயிட்டை வந்து அடுக்க போகிறேன் பார்த்துக்குங்க. அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது. இப்போ சோல்ஜர் இதில் அதை மாதிரியே பார்த்து பண்ணிடணும். இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக சொல்கிறேன் பார்த்துங்க. இதை வந்து இங்கே, இதை வந்து இங்கே, இதை வந்து இங்கே, அப்புறமா இன்னொன்று குதிரையை வந்து இங்கே வச்சுருங்க. அடுத்தது இதை இங்கே வச்சிடணும், அப்புறமா இதை வந்து இங்கே வச்சிடணும், இதை வந்து இங்கே வச்சிடணும், இதை வந்து இங்கே வச்சிடணும். இந்த மாதிரி டப்பாஸ்லாம் கிடச்சா இதை வந்து அவுட்டான காய்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கலாம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டபுள் மூவ் பண்ணணும். இது வந்து இதுவும் டபுள் மூவ் போகணும், இது எல் ஷேப் பண்ணணும், இது எல் ஷேப்பாக தான் போகும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஷேப்பே இப்படி தான் பண்ணணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, லிங்க் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.